ஸோ இந்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல ஸோ இன்னொரு டைப்பான ஸோ பேஸ் ஆன் ஃப்ராக்ஷனில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பின்னத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நார்மலாக நம்பர்ஸில் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஹோல் நம்பர் முழுகெண்களாவோ இல்லை ஏழு எண்களாவோ இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். நேச்சுரல் நம்பர்ஸாவோ இல்லை ஹோல் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், எல் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது எல் டிவிஷன் மெத்தட்லையோ இல்லை பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் என்ன பண்ண முடியாது, சால்வ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேஸஸ் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நியூமரேட்டர் பகுதி தொகுதின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த விஷயங்கள் தான். ஸோ எல்சிஎம் அப்படின்றது நியூமரேட்டர் அப்படின்றது ஸோ மேலே இருக்க விஷயங்கள், ஃபோர் டூ அப்படின்றது நியூமரேட்டர்னு சொல்லுவாங்க, டினாமேட்டர் அப்படின்றது த்ரீ ஃபைவ் அப்படின்றத சொல்லுவாங்க டினாமேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுத்து டினாமேட்டருக்கு ஹெச்சிஎஃப் எடுத்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, எல்சிஎம் சொல்லுவாங்க. இதாவது ஹெச்சிஎஃப்க்கான ஃபார்முலா என்ன வந்துருக்கும் அப்படின்னா ஹெச்சிஎஃப்க்கான ஃபார்முலா ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் டிவைட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக, ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் கேட்குற ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இந்த சம் சாம்பிள் சம் எக்ஸாம்பிள் சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மூணு சம் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ ஃபோர் பை த்ரீ டூ பை ஃபைவ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நியூமரேட்டர் என்ன இருக்குது, ஃபோர் டூ இருக்குது. ஸோ நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நியூமரேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஸோ ஃபோருக்கும் டூக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், டிவைட் பை டினாமேட்டருக்கு பார்த்தீங்களா, ஸோ டினாமேட்டருக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ த்ரீ ஃபைவ்க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சேம் கேஸ் நாங்கள் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூமரேட்டருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், நியூமரேட்டர் ஃபோர் டூக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், டிவைட் பை டினாமேட்டரான த்ரீ ஃபைவ் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஃபோர் டூக்கான எல்சிஎம் என்ன வந்துருக்கும், ஃபோர் அப்படின்றது எல்சிஎம் ஆகும். சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு மூணு நாலஞ்சு டைப் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்பர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ டூ ஃபோருக்கான எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஹெச்சிஎஃப் த்ரீ ஃபைவ்க்கான ஹெச்சிஎஃப் என்ன வந்துருக்கும், த்ரீ ஃபைவ்க்கான ஹெச்சிஎஃப். ஸோ ரெண்டுலேயுமே காமனாக ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை. ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிப்பீங்க, கண்டுபிடிப்பீங்க எப்படி தானே கண்டுபிடிப்பீங்க. ஸோ த்ரீ ஃபைவ், ஸோ இது த்ரீ இன்ட்டு ஒன்னு சொல்லிட்டு போடுவீங்க. ஸோ த்ரீ இன்ட்டு ஒன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் இன்ட்டு ஒன் போடுவீங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ரெண்டுமே காமனாக என்ன நம்பர் இருக்குது, ஸோ ஒன்னை தவிர வேறு எதுவுமே காமனாக இல்லை. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லிடலாம், ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் தவிர வச்சு நம்பர்ஸ் மட்டும், அதாவது ப்ரைம் நம்பர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ஹெச்சிஎஃப் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஒன்னு சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். சரிங்களா? ஓகே, ஸோ ஹெச்சிஎஃப் ரெண்டுக்கு என்ன வந்துருக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்னுன்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ ஃபோர் கமா டூக்கு எல்சிஎம் ஃபோர், ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ கமா ஃபைவ்க்கு ஒன். அப்போ அந்த கம்ப்ளீட் நம்பர்ஸ்க்கான எல்சிஎம் என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஃபோர் பை ஒன் அல்லது ஃபோர் அப்படின்றது என்னவாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கான எல்சிஎம்மாக இருக்கும். சரிங்களா? கரெக்ட். ஸோ ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது, சேம் அதே ப்ராசஸ் தான், ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் டிவைட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நியூமரேட்டர் ஹெச்சிஎஃப் என்ன இருக்குது, ஃபோர் கமா டூ டூன்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபோர் கமா டூ இதுக்கான ஹெச்சிஎஃப் என்ன வந்திருக்கும், ஸோ டூ அப்படின்றது ஹெச்சிஎஃப்பாக இருக்கும். எப்படி, ஸோ ஃபோர் இங்கே டூன் இருக்குது, இது எப்படி எழுதிக்கலாம், டூ இன்ட்டு டூன்னு எழுதிக்கலாம் அல்லது டூ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், இதை டூன்னு எழுதுவீங்க. ஸோ ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே காமனாக இருக்க பேஸ் எடுத்துப்பீங்க, காமனாக இருக்க பேஸ் என்ன இருக்குது, ஸோ டூ இருக்கு வித் லீஸ்ட் பவர் எடுத்துப்பீங்க, குறைஞ்சபட்ச பவர் எடுப்பீங்க, அடுக்கு எடுத்துப்பீங்க. கரெக்டாக? ஸோ அப்போ டூ பவர் ஒன் தான் குறைஞ்சபட்சம். ஓ, ஹெச்சிஎஃப் டேரெக்டாக சொல்லிக்கலாம், டூன்னு சொல்லிக்கலாம். ஸோ டிவைட் பை எல்சிஎம் த்ரீ கமா ஃபைவ்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ எல்சிஎம் என்ன வந்திருக்கும் அப்படின்னா, ஸோ இதுக்கு எல்சிஎம் என்ன வந்திருக்கும், ஸோ எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையும் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஃபேக்டர் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ தான், ஸோ இதுக்கு ஃபேக்டர் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் தான். ஸோ ரெண்டு டேரக்டர் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லா பேஸ் எடுத்துப்பீங்களா. ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எல்லா பேஸ் எடுத்துப்பீங்க. கரெக்டுங்களா? அப்போ த்ரீ இன்ட்டு ஃபைவ்னு சொல்லிட்டு போட்டு வித் ஹையஸ்ட் பவர் போட்டுப்பீங்க. ஓகே, ஸோ த்ரீ இன்ட்டு ஃபைவ் பார்த்திங்க அப்படின்னா என்ன வந்துருக்கும், ஃபிஃப்டீன் அப்படின்றது உங்களுக்கான எல்சிஎம் வந்துருக்கும். ஓகே, சரி. அப்போ அந்த சம்முக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வந்துருக்கும், ஃபோர் அண்ட் டூ பை ஃபிஃப்டீன் அப்படின்றது உங்களுக்கான ஆன்சராக இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஸோ இந்த மூணு சம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆன்சரை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ சம் நம்பர் ஒன் போய்க்கலாம் டேரெக்டாக. ஓகே, ஸோ சம் நம்பர் ஒன் போய்க்கலாம். சரிங்களா? சம் நம்பர் ஒன் பாருங்கள். ஸோ த்ரீ பை ஃபோர், ஃபைவ் பை சிக்ஸ் அண்ட் சிக்ஸ் பை செவனுக்கான எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சேம் அதே ப்ராசஸ் தான், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி எப்படி ப்ரொசீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? எல்சிஎம், ஸோ எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர், நியூமரேட்டர் என்ன இருக்குது, த்ரீ ஃபைவ் சிக்ஸ்ன்னு சொல்லிருக்கு, டினாமினேட்டர் ஃபோர் சிக்ஸ் செவன் சொல்லிருக்கு. ஸோ இங்கே த்ரீ ஃபைவ் சிக்ஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் சிக்ஸ் செவன் சொல்லிருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எழுதி சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக உங்களுக்கு பார்த்தோன்னு என்ன பண்ணிடணும், இந்த மூணு நம்பருக்கு
மூணு நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்து இங்கே போட்டுருங்க, இந்த மூணு நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் எடுத்து கீழே போட்டுக்கோம். சரிங்களா, நம்ம புரியுதுக்காக எழுதிருக்கேன். ஓகே சரி, எல்சிஎம் ஆஃப் 3, 5, 6க்கான எல்சிஎம் என்ன வந்துருக்கும்? சரி, எப்படி எல்சிஎம் பண்ணிப்பீங்க? 3, 5, 6 எழுதிப்பீங்களா? ஸோ 3 தான் எழுத முடியும், இதை 5 தான் எழுத முடியும், இதை 3×2 சொல்லிட்டு எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எல்லா பேஸ் எடுத்துக்கணுமா? ஸோ என்னென்ன பேஸ் இருக்குது? எல்லா பேஸும் இருக்குது. கரெக்டுங்களா? 3 பேஸ் இருக்குது, 2 பேஸ் இருக்குது, 5 பேஸ் இருக்குது, அண்ட் ஸோ 3 பேஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ எப்படி எழுதிப்பீங்க அப்படின்னா 2×3×5 எழுதிப்பீங்க, வித் ஹையஸ்ட் பவர் எழுதிப்பீங்க. பவர் என்ன தான் இருக்குது எல்லாத்துக்கும்? 1 தான் பவராக இருக்கும். ஸோ இப்போ எல்சிஎம் வந்துருக்கும் அப்படின்னா 5×3=15, 15×2=30 அப்படின்றது எல்சிஎம்மாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ 30 ÷ ஹெச்சிஎஃப் 4, 6, 7 இதுக்கான ஹெச்சிஎஃப் என்ன வந்துருக்கும்? 4, 6, 7 ஹெச்சிஎஃப் 1. எப்படி அப்படின்னா, கொடுத்துருக்க நம்பர்ஸில் ஒரே ஒரு நம்பர் ப்ரைம் நம்பராக வந்து கொடுத்துருக்க நம்பர் ஒரே நம்பர் ப்ரைம் நம்பராக வந்து இது பகாயன் தான், 7 நம்பர் பகாயன். அதோட மடங்கு அதாவது மல்டிபிள்ஸ் எதுவுமே இந்த ஹெச்சிஎஃப்ல வரல அப்படின்றப்போ இந்த ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்ன வந்துருக்கும் அப்படின்னா 1 சொல்லுவாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் இதுக்கும். ஸோ 4, 6, 7 சொல்லிருக்கு. 4 எப்படி எழுதிக்கலாம்? 2² எழுதிக்கலாம். இதான் 3×2 எழுதிக்கலாம், அண்ட் இதான் 7 சொல்லி எழுதிப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் மூணுலேயும் காமனாக இருக்குது பேஸ், மூணுலேயுமே எந்த பேஸுமே காமனாக இல்லை. காமனாக பஸ்ஸில் உங்களுக்கான ஹெச்சிஎஃப் என்ன வந்துருக்கும் அப்படின்னா 1 வந்துருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன சொல்லிக்கலாம்? 30/1 அல்லது 30 அப்படின்றது உங்களுக்கான ஆன்சராக இருக்கும். புரியுதுங்களா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி? ஓகே கரெக்ட். ஹெச்சிஎஃப் பாருங்கள், ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் 3, 5, 6 ஹெச்சிஎஃப், 3, 5, 6 ஹெச்சிஎஃப் என்ன வந்துருக்கும்? ஸோ மூணு எதுவும் பொதுவாக இருக்கா, அதாவது காமனாக இருக்கும். ஸோ எதுவுமே காமனாக இல்லை, காமனாக இல்லாத பட்சத்தில் ஹெச்சிஎஃப் என்ன வந்துருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக 1 சொல்லி போட்டுப்பீங்க. டிவைட் பை எல்சிஎம் 4, 6, 7 எல்சிஎம். ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எல்லா பேஸும் எடுத்துக்கணுமா? ஸோ என்னென்ன பேஸ் இருக்குது அப்படின்னா 2 பேஸ் இருக்குது, 3 பேஸ் இருக்குது, 7 பேஸ் இருக்குது. வித் ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்கொயர் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ இங்கே என்ன போட்டுப்பீங்க? ஸ்கொயர் போட்டுப்பீங்க. அப்போ 2² 4, 4 3 12ங்களா? ஸோ 12 7 என்ன வந்துருக்கும்? 84 வந்துருக்குங்களா? ஸோ 12 7 84 அப்படின்றது உங்களுக்கான ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஆன்சர் 1/84 அப்படின்றது உங்களுக்கான ஹெச்சிஎஃப் இருந்துருக்கும். ஸோ எல்சிஎம் 30 அண்ட் ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா 1/84. ஓகே சரி. ஸோ உங்களுக்கான செகண்ட் சம் பாருங்கள், செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா 4/5, 7/15 அண்ட் 5/6 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ டைரக்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சால்வ் பண்ணலாம். ஸோ 4, 7, 15 ஃபஸ்ட்டு என்ன எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா நியூமரேட்டர் என்ன பண்ணுங்க? எல்சிஎம் கண்டுபிடிங்க. சரிங்களா? ஸோ எல்சிஎம் என்ன வந்துருக்கும்? 4, 7, 5 எல்சிஎம். ஸோ எப்படி ப்ரொசீட் பண்ணுறது? ஸோ 4, 7, 5 சரிங்களா? இதை 2² எழுதுவீங்க, இதை 7 எழுதுவீங்க, இதை 5 எழுதுவீங்க. கரெக்டாக? ஸோ பேஸ் எதுவுமே ஸோ ரிப்பீட் ஆகலை. ஸோ எல்லா பேஸும் எழுதிப்பீங்க, வித் ஹையஸ்ட் பவர் எழுதிருப்பீங்க. ஸோ ஆன்சர் வந்துருக்கும் அப்படின்னா 4, 7 × 28, 28×5 140. சரிங்களா? அப்போ 140 அப்படின்றது என்னமா இருக்கும்? எல்சிஎம்மாக இருக்கும். சரி, நியூமரேட்டருக்கான எல்சிஎம்மாக இருக்கும். ஓகே. ஸோ நியூமரேட்டருக்கான எல்சிஎம் பார்த்திங்க அப்படின்னா 140. டினாமினேட்டருக்கான ஹெச்சிஎஃப் பார்த்திங்க அப்படின்னா வந்துருக்கும் 5, 15, 6. நான் ஆல்ரெடி சொன்னேண்ணா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 5, இங்கே 15, இங்கே 6 சொல்லிட்டு வந்துருக்கு. கரெக்டுங்களா? இப்போ இந்த 5ன்றது ப்ரைம் நம்பர். சரிங்களா? இதோட மல்டிபிள்ஸ் ரெண்டுலேயும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். சரிங்களா? இந்த இதில் மல்டிபிள்ஸ் வந்துருக்கு, பட் இதில் என்ன பண்ணல, அதோட மல்டிபிள்ஸ் வரல, மடங்கு வரல. சரிங்களா? மடங்கு வராத பட்சத்தில் அதோட ஹெச்சிஎஃப் என்ன தான் வந்திருக்கும் அப்படின்னா 1 போட்டது உங்களுக்கான ஹெச்சிஎஃப்ஆர். இருந்தாலும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது 5, இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 5×3 எடுத்துக்கலாம், அண்ட் இதை பார்த்திங்க அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 3×2 சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ மூணுலேயுமே காமனாக எந்த விஷயமே கிடையாது. சரிங்களா? ஸோ மூணுலேயுமே எதுவுமே காமனாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான ஹெச்சிஎஃப் என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டினாமினேட்டர் ஹெச்சிஎஃப் 1 சொல்லிட்டு வந்துருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா 140 அப்படின்றது உங்களுக்கான ஆன்சராக இருந்திருக்கும். ஓகேங்களா? சரி, அண்ட் இந்த சமுக்கான ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் டிவைட் பண்ண போடுவீங்க, ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்க. கரெக்டுங்களா? சரி, ஸோ ஆன்சர் என்ன வந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், நியூமரேட்டுக்கான ஹெச்சிஎஃப் 4, 7, 5. ஸோ ரெண்டு ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது, ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் இருந்தாலே நம்ம ஹெச்சிஎஃப் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம், 1 சொல்லிட்டு பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ ரெண்டு ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லிக்கலாம்? ஹெச்சிஎஃப் 1 சொல்லி சொல்லிக்கலாம். சரிங்களா? இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மூணுலேயுமே எதுவுமே என்னவா இல்லை, காமனாக இல்லை, காமனாக பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுக்கலாம்? ஹெச்சிஎஃப் 1 சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஓகே ரைட். எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் அப்படின்னா மட்டும் தானே. ஸோ 5, 15, 6 எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ என்னென்ன பேஸ் இருக்குது எல்லா பேஸ் எடுத்துப்பீங்க. ஸோ 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, வித் ஹையஸ்ட் பவர். ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது? ஸோ எல்லாத்துலேயும் 1 தான் இருக்குது. ஓகே சார், 1 தான் இருக்கிற பட்சத்தில் எல்லாத்தையும் ஜஸ்ட் மல்டிப்ளை மட்டும் பண்ணால் போதும். 5 3 15, 15 2 30. ஸோ ஆன்சர் என்ன வந்துருக்கும் அப்படின்னா 1/30 அப்படின்றது உங்களுக்கான ஹெச்சிஎஃபாக இருக்கும், அண்ட் எல்சிஎம் அப்படின்றது 140 அப்படின்றது உங்களுக்கான எல்சிஎம்மாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இது சம் நம்பர் 2. ஓகே, ஸோ சம் நம்பர் 3 போய்க்கலாம். ஸோ சம் நம்பர் 3 பார்த்திங்க அப்படின்னா 6/8, 2 1/2 அண்ட் 4 1/2 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ரெண்டு சமக்கும் இந்த சமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ இந்த சமில் பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ்
மிக்சடு ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? கலப்பு பின்னம் அப்படின்ற விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ இது எப்படி சார் ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ கலப்பு பின்னத்தில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க, சரிங்களா? ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க. எப்படி மாற்றுவீங்க? ஸோ 6/8 இருக்கும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்களா? 2 2 4 4 + 1 போடுவீங்க, இதை ஆட் பண்ணுவீங்க. ஸோ 2 × 2 4 2 4 + 1 பார்த்தீங்க அப்படின்னா 5 5/2 சொல்லிட்டு போடுவீங்க. இது என்ன இருக்கும்? 4 × 2 8 8 + 1 9 டிவைட் பை என்ன போட்டுப்பீங்க அப்படின்னா, ஸோ 2 சொல்லிட்டு போட்டுப்பீங்க. ஓகே, சரி. இப்போ 6/8 5/2 9/2 சொல்லிட்டு வந்துருச்சு. இதுக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்? சேம் அதே ப்ராசஸ் தான், எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர். ஸோ நியூமரேட்டர் என்ன வந்துருக்கும்? 6 5 9 6 5 9 எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ 6 5 9 எல்சிஎம் எப்படி வந்துருக்குமா? ஸோ 3 2 எழுதிக்கலாம், சரி, இதை 5 எழுதிக்கலாம், இதை 3 2 எழுதிக்கலாம், சரிங்களா? தென் ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எல்லா பேஸும் எடுத்துப்பீங்களா? ஸோ என்னென்ன பேஸ் இருக்குது அப்படின்னா, 2 3 5 3 மட்டும் ஸ்கொயர் இருக்குது. 9 5 = 45, கரெக்டுங்களா? 9 5 = 45, 45 × 2 19. ஸோ 45 × 2 பார்த்தீங்க அப்படின்னா 90 டிவைட் பை எல்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும் ஸோ 8 2 2 சொல்லிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ இதுக்கான ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 8 2 2 சொல்லிட்டுருக்கு. இந்த 2 ப்ரைம் நம்பர் தான். ஸோ ப்ரைம் நம்பர் இதோட மல்டிபிள்ஸ் தான் 2. ஸோ இதோட மல்டிபிள்ஸ் தான் என்னது? இந்த 8, சரிங்களா? ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன ஹெச்சிஎஃப்பாக இருக்கும் அப்படின்னா, 2 உங்களுக்கான ஹெச்சிஎஃப்பாக இருக்கும், சரிங்களா? இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்படி வரும் அப்படின்னா, 2 வரும் இது பார்த்தீங்க அப்படின்னா 2³ வரும். ஸோ மூணுலேயும் காமனாக இருக்குது பேஸ் என்ன இருக்குது? 2 பேஸ் காமனாக இருக்குது, சரிங்களா? ஸோ வித் லீஸ்ட் பவர் 1. ஸோ ஆன்சர் வந்துருக்கு அப்படின்னா 2 சொல்லுவது, ரெண்டையும் கேன்சல் பண்ணி கொடுங்க, ஆன்சர் 45 சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அப்போ இந்த மூணு நம்பருக்கான எல்சிஎஃப் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா 45 சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ஹெச்சிஎஃப் பாருங்கள், HCF of numerator which is equal to, so HCF of numerator divided by என்ன போடுவீங்க? LCM of denominator. Numerator, இதுக்கு மூணு HCF என்ன வந்துருக்கும் அப்படின்னா, மூணுலேயுமே பொதுவாக எந்த விஷயமும் இல்லை, சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக HCF என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 1 போட்டுக்கலாம், டிவைட் பை LCM of denominator. ஸோ இந்த மூணு நம்பர்ஸ்க்கு LCM, மூணுலேயுமே என்ன பேஸ் இருக்குது அப்படின்னா 2 ஒரே பேஸ் தான் இருக்குது, வித் ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது அப்படின்னா க்யூப் இருக்குது. அப்போ LCM என்ன சொல்லிக்கலாம்? 2³ சொல்லிக்கலாம். ஸோ 2³க்கான ஆன்சர் வந்துருக்கு அப்படின்னா 8 அப்படின்றது உங்களுக்கான ஆன்சராக இருக்கும், சரிங்களா? அப்போ HCF of 6/8 2/2 1/2 and 4 1/2 அப்படின்றது 1/8 அப்படின்றது உங்களுக்கு ஆன்சர் ஆகும், சரிங்களா? ஓகே, ஸோ எல்சிஎம் 45 அண்ட் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் 1/8 அப்படின்றது ஆன்சராக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணி பாருங்கள், நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல ஸோ பேஸ் அண்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்ற டைப் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இதே எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இன்னொரு டைப்பில் ஸோ இன்னொரு டைப் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ until then, bye, thank you so much.